நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையர்களையும் குருவர்களையும் பிரார்த்தித்து உங்களுடைய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்த அந்த இறைநிலைக்கும் குருவிற்கும் உங்களுடைய பள்ளியினுடைய நிர்வாகி மரியாதைக்குரிய ஆன்மீக செல்வர் காமராஜ் அவர்கள் குடும்பத்தினருக்கும் ஆசிரியர்களுக்கும் எனது அன்பிற்குரிய மாணவ மாணவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய பெற்றோர்கள் அனைவரும் எல்லா நிலைகளிலும் நல்ல உடல்நலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் உயர்ந்த புகழோடும் வாழ்க வளமுடன் முதல்ல வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? வெரி குட், ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஃபைன் சொல்றீங்க. என்ன சொன்னீங்க? ஃபைன் அப்படின்னா வாட் இஸ் தி மீனிங் ஃபார் ஃபைன்? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். எப்போதுமே ஒவ்வொருத்தரத்தரும் மீட் பண்ணும்போது ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறது ஒரு பழக்கம் இருக்கா? அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறோம்? ஃபைன். தமிழில் கேட்டால் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நாம் என்ன சொல்கிறோம்? ஒரு குழந்தை கூட ஃபோன் எடுத்ததுன்னா பாட்டிக்கிட்ட, பாட்டி நல்லா இருக்கீங்களா பாட்டி, ஹலோ பாட்டி நல்லா இருக்கீங்களா தான் கேட்குறோம் இல்லையா? பட் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா வாட் இஸ் தி மீனிங் ஃபார் நல்லா இருக்கீங்களான்னு தமிழில் கேட்குறதுக்கு ஆங்கிலத்தில் ஹவ் ஆர் யூன்னு கேட்குறோம். அது எதை குறிப்பிடுது? When you inquire about the other people, how are you means what it refers. What is the meaning for that? தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், தெரிஞ்ச நம்ம இடத்துக்கு போயிட்டு இருக்கலாம். இப்போ ஒரு ஒன் ஹவர் தான் நான் வந்து சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறேன். அவர் சொன்ன மாதிரி நாங்களும் உங்கள் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து அவங்க மாதிரி டீச்சர் ஆகி அவங்க ஒரு சார் மாதிரி பிரின்சிபாலோ கரஸ்பாண்டண்டாவோ இருந்து அப்புறம் நாங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப், மாணவர்களுக்கு யோகா தியானம், மருத்துவம் மற்றும் பல விஷயங்களை தமிழ்நாடு முழுவதும் வெளிநாடுகளையும் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அதில் அடிப்படை வந்து பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகிகள் எப்படிப்பட்டவர்கள் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கிடைச்ச நிர்வாகி வந்து கல்வித்துறையில் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் இந்த பள்ளியையும் ஒரு முன்னுதாரணமான ஒரு பள்ளியாக கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் அவர்கிட்ட இருக்கு. அதற்கு யார் ஒத்துழைப்பு கொடுக்கணும்? அவர் மட்டும் முடியாது, டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லையா? மிகச்சிறந்த பள்ளி, மிகச்சிறந்த பள்ளினா எது? நல்ல மாணவர்கள், நல்ல ஆசிரியர்கள், நல்ல பெற்றோர்கள், அந்த பள்ளி கொடுத்து என்ன சொல்லுவோம்? நல்ல பள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா? ரைட். அதே மாதிரி ஒரு மாணவன் நல்ல மாணவன் எதை வச்சு சொல்லுவோம்? மாணவர், ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கெல்லாம் அவங்களெல்லாம் என்ன சொல்றாங்க வழியில் நடந்து போகும்போது? ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்றாங்க. ஒர்க்கர்ஸ் சொல்றாங்களா? டிரைவர் சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க? ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு என்ன இப்ப டியூட்டி அலாட் பண்ணிருக்குது? உங்களுக்கு என்ன நேம் அலாட் பண்ணிருக்குது? யுவர் ஆல். இதை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல எதை பத்தி சொன்னோம்? இது ஒன்னு, இது ரெண்டு. நீங்க எல்லாம் யாரு? அதுல ஒண்ணு மாற்றம் இல்லையே. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? மாணவர்கள் யாரு? ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டா சொல்லணும், அது இங்கிலீஷ்ல தமிழ் மாத்தி சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது இங்கிலீஷ், மாணவர்ங்கிறது தமிழ். சரி, நான் தமிழ் எடுத்துக்கிறேன். நான் நீங்கள மாணவ சமுதாயம், மாணவர், ஓகேவா? இதை எடுத்துட்டு அடுத்தது அது போகும். ஓகே, நீங்கள்லாம் யாரு? மாணவர்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் தி மீனிங் ஃபார் யுவர் ஸ்டூடெண்ட்? மாணவர்கள் யார் யாரு?
நீங்களா சொல்லுங்க? எஸ் ஆர் நோ? நீங்க தான் மாணவர்கள். அப்ப மாணவர்கள் அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும். சொல்லுங்க. கரெக்ட். படிக்கிறவர்கள். வெரி குட். சொல்லணும், பேசணும். நான் சொல்றது எல்லாத்துக்கும் கேக்குதா? ஒவ்வொருத்தரும் நான் பேசும்போது தலையாட்டணும், வாய் திறந்து ரிப்ளை பண்ணணும், உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கணும், உங்களுடைய கண்ணெல்லாம் எங்க இருக்கணும்? வெரி குட். அப்ப நீங்க இங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க இங்க என்னெல்லாம் செய்யணும்? நீங்க இங்கேயே பார்க்கணும், கேட்கறத வாங்கி பதில் சொல்லணும், முகத்துல வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கணும். அப்ப என்ன, 100% நீங்க இங்கேயே? அப்படி எல்லாரும் இங்கேயே இருக்கிறீங்களா? உங்களுடைய மனசு வேற எங்கேயும் போகலையே? குட். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்ப நீங்க அந்த மாதிரி இருக்கீங்க சொன்னீங்க, ஐ எம் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்களே பாஸ் பண்ணிட்டீங்க. வெரி குட். தேங்க்ஸ் டு தி கரஸ்பாண்டிங் டீச்சர். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க, கிளாஸ்ல டீச்சர் வந்து பாடம் நடத்துறாங்க, அப்ப இதே மாதிரி தான் இருக்கணும். நான் இப்ப சொன்ன மாதிரியே இருக்கணும். எப்படி இருக்கணும்? சொன்ன மாதிரியே இருக்கணும். எப்படி? டீச்சர்ஸ் பாடம் நடத்தும் போது அவங்களுடைய கண்கள் ஆசிரியர் மேல இருக்கணும், உங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க அவங்க மேல இருக்கணும். என்ன காது அதையே அவங்க சொல்றதையே கேட்கணும், உடல் அசைவுகள் இருக்கணும். புரிஞ்சுதா? பாடி லாங்குவேஜ் ரொம்ப பரவாயில்ல. எல்லாரும் காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, அதனாலதான் காலையில் வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லுவேன். வெரி குட். இன்னைக்கு என்ன கத்துக்கிறோமோ அதுதான் பண்ண. ஐந்தில் விளையாதது படிச்சிடலாம், அது வேற இருந்தாலும் கஷ்டம் இல்லையா? இப்போ ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய நீங்க நல்ல விஷயங்களை கற்றுக்கணும், நல்ல விஷயங்களை. அப்போ மாணவர்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்போதுமே உங்களை ஒருத்தர் மதிக்கணும், உங்களை பார்த்த உடனே சந்தோஷப்படணும். முதல்ல அப்பா அம்மா, ரெண்டாவது ஆசிரியர்கள். இது மாணவர்களுக்குரிய ஒரு தகுதி. ரெண்டாவது வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் எதிர்காலத்தில் என்னவோ வர போறீங்க. சொல்லுங்க, இதில் எத்தனை பேர், இதில் எத்தனை பேர் டாக்டர்ஸ் ஆக விரும்புறீங்க? கை தூக்குங்க. வெரி குட். ஆ ரைட். இன்ஜினியர்ஸ் ஆக விரும்புறவங்க? வெரி குட், வெரி குட். ஐஏஎஸ்? ஓ பரவாயில்ல, வெரி குட். ஐபிஎஸ்? குட் குட் குட். டீச்சர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே. அரசியல்வாதிங்க? ஓ வெரி குட். வணக்கம் வணக்கம் தலைவரே, வணக்கம் வணக்கம். வெரி குட், வெரி குட். ஒரே ஒருத்தர் அரசியல்வாதி ஆகும் அங்க இருக்கிறா? வெரி குட். இப்போ நாம படிக்கும் போதே நமக்குள்ள நாம என்னவா ஆக போறோம், வாட் யூ வாண்டட் டு பிகம் இல்லையா, அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு இல்லையா? டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம், இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறோம். சொல்லுங்க. ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறோம். ஆகணும் ஆகணும் ஆகணும்னா எப்படி ஆகணும்? காலையில் கொஞ்ச நேரம் உட்காந்து நான் டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டாக்டர் 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 ஆயிடணும், டாக்டர் ஆயிடணும். சாயங்காலம் கொஞ்ச நேரம் போய் உட்காந்து டாக்டர் ஆகணும், டாக்டர் டாக்டர் ஆயிடணும் அப்படின்னு ஆயிட முடியுமா? என்ன செய்யணும்? இன்றைக்கு நமக்கு ஒதுக்கப்பட்ட கடமை என்ன? படி படி படி. படித்து முடி முடி. அப்ப இந்த வயதில் நமக்கு என்ன கடமை? படி படி படி. படித்து முடி. அதுக்கு நீங்க ரெடி ரெடி ரெடி. குட், வெரி குட். தேங்க்யூ வெரி மச். இப்போ ஒரு விஷயத்துக்கு வரணும். இப்போ மாணவர்களாகி நீங்க இந்த இளமை பருவத்தில் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், அதுக்கடுத்து கிளாஸ் ரூம் போறணும். இப்போ ஒருத்தர் பார்த்த உடனே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நம்ம நல்லா இருக்குன்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? எல்லாம் நல்லா இருக்கிறோமா? நல்லா இருக்கிறோமா? நம்ம நல்லா இருக்கிறோமா? ஓகே ரைட். இது வந்து ஜென்ரலா சொல்றது. ஜென்ரலா அதாவது ஒரு சடங்குக்காக, ஒரு சம்பிரதாயத்துக்காக, பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் எப்படி இருக்கீங்க கேட்டா, ஹவ் ஆர் யூ கேட்டா, இப்படியே சொல்லி பழகிட்டோம். இப்போ இந்த ஃபைன் அப்படின்னு சொல்றது எதை பேஸ் பண்ணி இருக்கு? நல்லா இருக்கீங்களான்னா என்ன அர்த்தம்? வெரி குட். என்ன நல்லா இருக்கான்னு கேட்குறோம். அப்புறம்
யாரோ ஒருத்தர் பதில் கொடுத்துட்டீங்க, வெரி குட். அதாவது சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு சொல் கற்றுக்கிட்டே வர்றோம், ஹெல்த் இஸ் ஹெல்த் இஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம படிச்சிருக்கிறோமா? அப்போ வாட் இஸ் த ரியல் வெல்த்? வாட் இஸ் த ரியல் வெல்த்? ஹெல்த். வாட் இஸ் த ரியல் வெல்த்? உண்மையான நம்முடைய சொத்து என்பது எது? ஆமா, உடல், உடல் நலம் இல்லையா? அதனால நம்ம சின்ன வயசுல என்ன படிச்சோம்? சின்ன வயசுல என்ன படிச்சோம்? ஹெல்த் இஸ் வெல்த் படிச்சோம். அதுக்கு தமிழ்ல ஒரு ஒரு சொல். வெரி குட், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். டப்புன்னு பிடிச்சிட்டீங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். ரியலி யுவர் ஆல் குட் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன நான் அப்படி அப்படியே சொல்லிடுவேன். நான் அப்ரிசியேஷன் இருந்தாலும் சொல்லிடுவேன், தப்பு இருந்தாலும் அப்படிதான் இருக்கணும் இல்லையா? ஜாலரை போடக்கூடாதுல்ல. இப்போ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்ப குறைவில்லாத செல்வம் எது? வெரி குட். இப்ப நோயற்ற வாழ்வே குறைவற்ற. அப்ப நோய் இல்லாமல் வாழ்வதுதான் உண்மையான செல்வம். அப்ப ஹெல்த் டினோட்ஸ் அபவுட் நோயற்ற வாழ்வு இல்லையா? சரி, இப்போ உங்க இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லாரும் நோயற்ற வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? கொஞ்சம் சவுண்ட் கம்மி அடிச்சு பாரு. வெரி குட், ரைட், ஓகே. அடுத்த கேள்வி, நோய் இல்லாமல் நீங்கள் வாழ்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்கிற யாருக்குமே காய்ச்சல் தலைவலி வந்து அல்லது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து டாக்டர்கிட்ட போகாமல் இருந்திருக்கீங்களா? மருந்து மாத்திரை சாப்பிடாமல் இருந்திருக்கிறீங்களா? அப்படி போகாதவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. டாக்டரையும் நான் போகல சார், நான் மருந்து மாத்திரையும் சாப்பிடல சார், சொல்லுங்க கை தூக்குங்க. ஒருத்தர் நீ சொல்லு, நீ அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது, பக்கத்துலாம் பார்க்கக்கூடாது, உன்னை கேட்டால் நீ தான் சொல்லணும். அவங்க போயிருக்கட, இவன் போயிருக்க, இது வரைக்கும் டாக்டர் போனதே இல்லை. நான் இப்போ என்ன கேள்வி கேட்டேன்? நாம் எதுக்கு டாக்டர் போவோம்? எதுக்கு போவோம்? டாக்டர் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்க டாக்டர் போய் டாக்டர் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா கேட்கறக்க போவோம்? டாக்டர் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிறேன் செக் பண்ணுறக்க போவோம்? எதுக்கு போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு? உடம்பு சரி நேரத்தம் போவோம். அப்போ இங்கே இந்த ஹாலில் இருக்கிற எல்லாருமே ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறோம், டாக்டர்கிட்ட ஊசி மருந்து மாத்திரை முழுங்கி இருக்கிறோம். வெரி குட், மாத்திரை விழுங்கி இருக்கு. அப்போ நாம் வந்து நோய் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா சொல்லுங்க? அப்போ நோயற்ற வாழ்வு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு நான் சொல்றேன், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வு, நோயற்ற வாழ்வு, அம்மா நோயற்ற வாழ்வு, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படின்ட்டு இருந்தா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சொல்றது ஒண்ணு? இப்ப அப்படித்தான் நம்ம இருக்கிறோம், அப்படித்தான் இருக்கிறோம். ஓகே, இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு அனதர் டாக்டர் வந்திருக்காங்க உங்களுக்கு. உங்கள் கரஸ்பாண்டன்ட் ஒரு முடிவு பண்ணிட்டாரு. என்ன முடிவு பண்ணிட்டாரு? உங்களை எல்லாம் பாடி லெவல், மைண்ட் லெவல், ஸ்பிரிச்சுவல் லெவல், இன்னும் சொல்லப்போனால் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு அவர் வந்து சில திட்டங்களை வச்சுருக்காரு. புரிஞ்சுதா? நம்ம உடம்பு கோஆப்ரேட் பண்ணினா எந்த காரியம் செய்ய முடியும்? உடம்பு கோஆப்ரேட் பண்ணினா ஓகே. அதனால் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் உடம்பை நல்லபடியாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நல்லா இருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஹெல்த்தில் பாடி நல்லா இருக்கான்னு அர்த்தம். என்னது? அதற்கு அடுத்தது மைண்டு. என்னது? மைண்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த ஹெல்த்துக்குள்ள எத்தனை விஷயம் வருது? மைண்டுனா என்ன? மூடுனா பிரெயின் ஆச்சே. ஹவ் டு யூ மீன் பை மைண்ட்? தெரிஞ்சது சொல்லணும். சரி, சும்மா உட்கார கூடாது, ஐடியா இருக்கக்கூடாது, தப்போ ரைட்டோ கவலை இல்லை. யூ ஹவ் டு எக்ஸ்பிரஸ் அறிவு. சரி, அப்புறம் மனநிலை, அப்புறம் சிந்தனை, சிந்தனை, அப்புறம் உள்ளம், அப்புறம் ஆற்றல். என்ன என்ன சொல்ல வந்து சொல்லுங்க? ஆற்றல், ஆற்றல், பவர். வெரி குட். ஆ,
பணிவு, வேகம், ரைட். யாரு சிந்தனை? சிந்தனை யார் சொன்னது? சிந்தனை. ஓகே, எழுதிருக்கு. அப்புறம் மறுபடியும் யார சொன்னீங்க? அப்ப மேல எழுதி இருக்கிறது நான் மறந்துட்டா? நீங்க மறந்துட்டீங்க. அப்ப சிந்தனை இங்க, சிந்தனை இங்க. ஓகே, ரைட், கண்டுபிடிச்சிட்டீங்க. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க.